பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தினர் தங்களது 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் வேலைநிறுத்தத்தில் இறங்கப் போவதாகவும் டிசம்பர் 19ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டனர். அந்த கோரிக்கைகள் என்னென்னவென்று பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பணியில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படியை வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்பும் போது கருணை அடிப்படையில் நிரப்ப வேண்டும், போக்குவரத்து துறையில் வரவுக்கும் செலவுக்கும் இடையில் ஏற்படும் இழப்பை சரி செய்வதற்கான நிதியை பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பதுதான் ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கை. இதனையடுத்து கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் தொழிலாளர் நல ஆணையர், போக்குவரத்து கழகங்கள், தொழிற்சங்கங்கள் பங்கேற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இதனையடுத்து ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற கால அவகாசம் வழங்க வேண்டும் என போக்குவரத்து கழகங்களின் சார்பில் கூறப்பட்டது. இதனை போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் ஏற்கவில்லை. முடிவில் நிலுவையில் உள்ள அகவிலைப்படியையாவது உடனடியாக வழங்க வேண்டும் என போக்குவரத்து ஊழியர் சங்கங்களின் சார்பில் கூறப்பட்டது. ஆனால் இதனை உடனடியாக நிறைவேற்ற முடியாது என அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதனையடுத்து ஜனவரி 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக போக்குவரத்து கழகங்கள் அறிவித்துள்ளன. இதனையடுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போக்குவரத்துத்துறை அமைச்சர் SS சிவசங்கர், மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்கு இந்த ஆண்டு மட்டும் ரூபாய் 2800 கோடியும், டீசல் மானியமாக ரூபாய் 2000 கோடியும், மாணவர் இலவச பேருந்து பயணத்திற்காக ரூபாய் 1500 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பணியில் உள்ள தொழிலாளர்கள், ஓய்வு பெற்ற போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ளும். பொங்கல் விடுமுறைக்கு பின்பு தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சினைகளும் தீர்த்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆகவே தொழிற்சங்கங்கள் இந்த போராட்ட அறிவிப்பை கைவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஆனால் தாங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளில் மிக அடிப்படையான கோரிக்கையையே அரசு ஏற்காத நிலையில் வேலை நிறுத்தத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்கிறார்கள் தொழிற்சங்கத்தினர். குறிப்பாக ஓய்வூதியர்கள் குறித்த முக்கியமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பிற கோரிக்கைகள் குறித்து பிறகு பேச ஒப்புக்கொள்வோம் என்கிறார்கள். ஆனால் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தெரிவித்திருக்கிறது. தொழிற்சங்கங்களின் வைத்திருக்கும் கோரிக்கைகள் நியாயமானவை. இந்த கோரிக்கைகளை அரசு பேசி தீர்க்க வேண்டும். ஆனால் இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அதிமுக சார்பு அண்ணா தொழிற்சங்கமும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. ஆனால் இம்மாதிரி கோரிக்கைகளை முன்வைத்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அதிமுக ஆட்சியின் போது 2013 போட வேண்டிய ஊதியத்தை ஒப்பந்தத்தை 2 ஆண்டுகள் தாமதித்து 2015 தான் செய்தார்கள். 2016 செய்யப்பட வேண்டிய ஒப்பந்தம் 2018 தான் செய்யப்பட்டது. 2019 செய்யப்பட வேண்டிய ஊதிய ஒப்பந்தம் செய்யப்படவே இல்லை. 2011 திமுக ஆட்சி முடியும் போது அரசு பேருந்துகள் தினமும் 91,000 கிலோமீட்டர் ஓடின. அதிமுக ஆட்சி முடியும் போது தினமும் 78,000 கிலோமீட்டர் ஓடியது. திமுக ஆட்சியில் தினமும் 2,04,00,000 பயணிகள் பயணம் செய்தார்கள். அதிமுக ஆட்சியில் அது 1,68,00,000 குறைந்தது. அதேபோல் பணி நிறைவு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை தாமதமாக கொடுப்பதை ஆரம்பித்ததே அதிமுக தான். அப்படி இருக்கும்போது அவர்கள் நியாயம் பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. கோரிக்கைகள் நியாயமானவை, ஆனால் அவற்றை அணுகும் விதம் சரியல்ல. ஆகவே அரசின் வழிகாட்டுதலிலேயே நாங்கள் செயல்பட போகிறோம் என்றார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதைப்பற்றி பேசிய தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் SS சிவசங்கர், இந்த விவகாரம் குறித்து தொழிற்சங்கங்களுடன் தொடர்ந்து பேசப்போவதாகவும் பொங்கல் பயணங்கள் தடைபடாமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். தொழிற்சங்கங்களோடு நடத்திய பேச்சுவார்த்தையில் ஓய்வூதியர்களுக்கு அளிக்க வேண்டிய நிலுவைத் தொகைதான் தீர்க்க முடியாத ஒற்றை பிரச்சினையாக இருக்கிறது. இது அதிமுக ஆட்சிக் காலத்தில்
காலத்தில் நிறுத்தப்பட்டது. இதற்கு பிறகு கோவிட் பரவல் காரணமாக போக்குவரத்து கழகங்களின் நிதிநிலை மோசமடைந்தது. நிதிநிலை மேம்பட்ட பிறகு இந்த நிலுவைத் தொகையை அளிப்போம் என சொல்கிறோம். இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஓய்வூதியர்களின் நிலுவைத் தொகை விவகாரத்தை பொறுத்தவரை போக்குவரத்து கழகங்கள் மட்டுமல்ல அரசின் எல்லா துறைகளிலுமே ஓய்வூதியர்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் இருக்கின்றன. ஆகவே இது தொடர்பாக அரசு ஒட்டுமொத்தமாக முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கூட சரியாக நடத்தவில்லை. திமுக அரசு வந்த பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை உடனடியாக ஒப்புக்கொண்டோம். இப்போது தொழிற்சங்கங்கள் முன்வைக்கும் பிரச்சினைகள் படிப்படியாக பேசி தீர்ப்போம் என்று சொல்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் ஓடியாக வேண்டும், இதுதான் தற்போது தமிழக அரசின் நிலைப்பாடு என்றார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்களில் மொத்தமாக சுமார் 120,000 பேர் பணியாற்றி வருகிறார்கள். இதில் 90% ஊழியர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கேற்பார்கள் என வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுத்துள்ள தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன.